எனங்க பிரியா மனுச்சிட்டதுனால மனசும் நிறைஞ்சிருக்கு அவ கையால சாப்பிட்டதுனால வயிறும் நிறைஞ்சிருக்கு நீ சொல்றது ஒரு விதத்துல வாஸ்தவம்தான் அம்சா பிரியா மனசை விட்டு பேசுனத கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லார மனசுல இருந்த குற்ற உணர்வு போயிடுச்சு இப்போதான் ஒரு நிம்மதியே வந்திருக்கு பிரியா மனசு மாதிரி ஏத்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாமா என் அண்ணன் பசங்க அப்படியே என் அண்ணன் மாதிரியே பெருந்தன்மையா இருக்காங்க ஆமா மாமா பவானி அத்தை வேற தூண்டி விட்டுட்டே இருந்தாங்களா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா பிரியா நம்ம எல்லாரையும் மன்னிச்சிட்டாலும் கீர்த்தனை நம்ம மேல கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது விடுரவதி அது இன்னும் சின்ன பொண்ணு தானே அப்பாவோட இழப்ப அதால தாங்க முடியல அப்படிலாம் ஒன்றும் இல்ல சிடுசிடுன்னு கோவப்படுவா அப்புறம் அவளே சரியாயிடுவா ஓசி சொத்து தின்னுட்டு உற்சாகமா பேசிட்டு இருக்கீங்களா வெறும் ரசமும் அப்பளமும் சாப்பிட்டதுக்கே இவ்வளவு சந்தோஷம் தாங்க முடியலையா இன்னும் வடை பாயசத்தோட விருந்து வச்சிருந்தா என்ன அமக்களம் பண்ணிருப்பீங்க இருக்கட்டும் இதுக்கு ஒரு வழி பண்றேன் மாப்ள வெத்தல பாக்க ஏதாவது வாங்கிட்டு வரவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வாழைப்பழமாவது வாங்கிட்டு வரேன் எதுவும் வேண்டாம் பேசாம இருங்க என்ன இது எதை கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க வாங்க அண்ணி நீங்க சாப்பிடவே இல்லையே இருக்கட்டும் இருக்கட்டும் என்னங்க ஒரு நிமிஷம் வாங்க ஒரு நிமிஷம் வந்துடுற பவானி நில்லு இப்ப என்ன எதுக்காக இங்க கூப்பிட்ட என்ன விஷயம் அங்க பாத்தீங்களா உங்க தங்கச்சி குடும்பத்தை நம்ம வீட்ல ஓசி சொத்து తిന്നിட்டு எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க நினைச்சேன் உன் முகத்தை பாக்கும்போதே நினைச்சேன் உனக்கு பொறுக்காதே இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே ஆமாங்க எனக்கு பொறுக்கல தான் விருந்து மருந்து மூணு நாளுங்கறதெல்லாம் அந்த காலம் இப்பலாம் ஒரே வேளை தான் வந்தோமா பார்த்தோமா சாப்பிட்டோமா சட்டுபுட்டுன்னு கிளம்பணுமான்னு இல்லாம உட்கார்ந்து இங்க சிரிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு விட்டா இங்கே டேரா போட்டுருவாங்க போல இருக்கு முதல்ல அவங்களை கலப்பி விடுற வழிய பாருங்க பவானி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி அவ குடும்பத்தோட இங்க வந்திருக்கா ஒரு நாலு நாள் இங்க இருந்து தங்கிட்டு போட்டோமே ஏன் உங்களை விரட்ட பாக்குறேன் ஆமா மாமா அவங்க அப்படியே நமக்கு அளந்து விட்டு இருக்காங்க பாருங்க நம்ம வீட்டுல நல்லது கெட்டது எதுக்காவது அவங்க வந்திருக்காங்களா சீர் சனத்தி எல்லாம் செஞ்சு நாம அப்படியே பரண் மேல அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்க அவ்வளவு ஏன் நம்ம பொண்ணு பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்னாவது அவங்க செஞ்சிருக்காங்களா நாம மட்டும் அவங்களை ஒரு மண்டல உட்கார வச்சு நல்லா மரியாதை பண்ணி அனுப்பணுமா போங்க போய் முதல்ல அதுங்களை கிளப்பி விடுற வழிய பாருங்க ஏய் பவானி மத்தவங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்து நீ யார அண்ட விட்ட வந்து செய்யறதுக்கு சரி சரி யாக்கியான பேசுறத நிறுத்திட்டு அதுங்களை எல்லாம் கலப்படுறதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணுங்க சவலி இவ பேசனது எதையும் மனசுல வச்சிக்காதம்மா இங்க பாருங்க அண்ணி உங்களுக்கு சிரமம் வேண்டாம் நாங்க இப்ப உடனே கிளம்பிடுறோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்த்தோமேங்கிற சந்தோஷத்துல தான் இந்த ஒருவேளை சாப்பாட்ட கூட நாங்க சாப்பிட்டோம் அதுவும் அண்ணன் தப்பா நினைச்சுக்க போறாருங்கிறதுக்காக தான் உங்க வீட்டுல விருந்து சாப்பிடுற எண்ணத்துல நாங்க வரல அண்ணி ஹம்சவல்லி நீ எதையும் தப்பா நினைச்சுக்காதம்மா உன் அண்ணிய பத்தி தான் உனக்கே தெரியுமே அண்ணே விடுங்க அண்ணே அண்ணி பேசுறதுலயும் ஒரு தப்பும் இல்ல நீங்களும் ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்கீங்கல்ல அப்புறனே நான் பிரியா கீர்த்தனா மனோஜ் மூணு பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன் என்னம்மா நீ என்ன சொல்ற பிரியாவும் பசங்களும் இங்கேயே இருக்கட்டும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க எனக்கு சம்மதம் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும் ஒரு மாறுதலா இருக்கட்டுமே ஒரு மாறுதலும் தேவையில்லை பசங்க பாவம் நொந்து போய் இங்க வந்திருக்காங்க அவங்களுக்கே பந்தாடுற மாதிரி இங்கே அங்கே அலைய விடுற அவங்க இங்கே இருக்கட்டும் பவானி நீயே கஷ்டப்பட்டு உன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்க உனக்கே மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அப்புறம் சிக்கலை உருவாக்கிக்காத ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு தங்க வச்சு அவங்களுக்கு கல்யாணம் காட்சி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம்மா இத பாரு அவங்க இங்கேயே இருக்கட்டும்
நான் பாத்துக்கறேம்மா. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கு இருக்கிற அக்கறை அவங்களுக்கும் இருக்காதா? அண்ணன் பொண்ணுங்களுக்கு செய்யணுங்கிற அக்கறை அவங்களுக்கும் இருக்குங்க. நீங்க ஏங்க தடுக்கறீங்க? ஏமா பிரியா, எங்க அத்தை வீட்டுல போய் நாங்க இருக்கோம்னு நீ சொல்ல வேண்டியதானே? என்ன வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? இத பாரு பவானி, என் தங்கச்சி இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கா. இந்த மூணு பேரை வச்சு பாத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. அவளை கட்டாயப்படுத்தாத சித்தப்பா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் கீர்த்தன மனோஜோட அத்த வீட்டுக்கு போய் தங்கிக்கிறேன். அப்படியே நான் ஒரு வேலையை தேடிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சித்தப்பா சிரமோ? இவ்வளவு நாள் நீங்க ரொம்ப நல்ல விதமா எங்களை பாத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அண்ணே யோசிக்காதீங்க. அண்ணே பிள்ளைங்க கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு அனுப்புவீங்க அண்ணே. சரிம்மா, உன் இஷ்டம் போலவே செய். ரொம்ப சந்தோஷம்மா. ஐயோ, எதுங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்குள்ள எவ்வளோ ரியாக்ஷன் மாத்தி மாத்தி கொடுக்க வேண்டியதா இருக்கு. சபா. ஏ கீர்த்தனா, ஏன் உருன்னு இருக்க? வந்து என் கூட மட ஹெல்ப் பண்ணலாம்ல? அக்கா, நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு. நம்ம அப்பா சாகிறதுக்கு காரணமான அத்தை குடும்பத்தை நீ எப்படி மன்னிச்சு விட்ட? சித்தி சொன்ன மாதிரி இவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அவங்கள போய் மன்னிச்சு விட்டுருக்க. அந்த அத்தை வீட்டுக்கு வர அடைக்கலம் போனோம்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ச்சே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பா சாவறதுக்கு எந்த குடும்ப காரணமா இருந்துச்சோ அந்த குடும்பத்துல போய் அடைக்கலமா இருக்க சொல்ற? அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தா நம்மள மன்னிக்கவே மாட்டாரு. கீர்த்தனா, நம்ம சூழ்நிலை தெரியாம பேசுற. நம்ம சொந்த அப்பா அம்மாவை இழந்து அனாதியா நிக்கிறோம். நமக்கு அடைக்கலம் கொடுக்க ஆள் இல்ல. அப்படி கொடுத்த சித்தப்பாவும் இன்னைக்கு என்ன பாடுபடுறாரு? நம்மளால சித்திக்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாரு. தொடர்ந்து நாம இங்க இருக்கிறதா சித்தி விரும்பல. அதையும் மீறி நாம இங்க இருந்தோம்னா நிச்சயமா சித்தி சித்தப்பாக்குள்ள பிரிவு வந்துடும். அவங்க பிரிவுக்கு நாம காரணமா இருக்க கூடாது. அத்தை வீட்டுக்கு போகலான்னு நான் எடுத்த முடிவு சரிதான். நம்ம அத்தை வர நம்மள கண்டிப்பா கூப்பிட்டுருக்காங்க. எதை கூப்பிட்டுருக்காங்க? செஞ்சு பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடுறதுக்காக நமக்கு மூணு வேலை சோத்த போட்டு பரிகாரம் செய்ய பாக்குறாங்க. நம்மள பார்த்தா என்ன பரிகார ஸ்தலம் மாதிரி தெரியுதா? புரியாம பேசாத. சித்தப்பா நம்ம மேல பாசம் வச்சிருக்காரு. ஆனா சித்திக்கும் கோகிலாக்கும் நாம இங்க இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனாலதான் அக்கா அத்தை வீட்டுக்கு போலான்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அத புரிஞ்சுக்கோ. நம்ம சித்திக்கிட்ட அவமானப்பட்டு மூணு வேளை சாப்பிடுறத விட அங்க அத்தை வீட்டுல அன்பால குடுக்கற ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலே போதும். மனோஜ், கொஞ்சம் வாய மூடுறியா? அத்தை குடும்பம் என்ன நம்ம அப்படியே பாசத்துல கூப்பிடுறதா நினைக்காத. அவங்க மருமக நம்மளோட 10 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான். நம்ம அப்பா இறந்து போனதுக்கும் ஒரு விதத்துல காரணமா இருந்திருக்கான். எங்க நம்ம அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவோமான்னு நம்மள தாஜா பண்றதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கீர்த்தனா, நான் சொல்றத கேளு. எனக்கும் சுய கௌரவம் இருக்கு. அப்பா விஷயத்தை பொறுத்தவரை அது ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு. அதுக்கு அத்தையும் சுந்தர அண்ணனும் ரொம்ப வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அத்தையை நாம உதாசீனப்படுத்த கூடாது.
அதுக்காக தான் போறோம். புரிஞ்சதா? கிளம்பு. உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. கீர்த்தனாக்கா, இங்க சித்தப்பா வீட்ல இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டியா? சித்தப்பா வேணா நம்மள ஏத்துப்பாரு, ஆனா சித்துக்கும் கோகிலாக்கும் நம்ம இருக்கிறதுல இஷ்டமே இல்ல. பாத்தல்ல, சாதாரண ஒரு சமையல் பிரச்சனைக்கே எப்படி ஆர்டர் போட்டாங்கன்னு, இங்க எப்படி நாம நிம்மதியா இருக்க முடியும்? பேசாம அக்கா சொல்ற மாதிரி உன் துணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பு. இல்ல, என்னால வர முடியாது. அப்பாவுக்கு உன்ன கொலகர குடும்பத்துக்குள்ள நான் எப்படி வர முடியும்? கீர்த்தனா, அடம் பிடிக்காத. அப்பா சாகரத்துக்கு சூழ்நிலையால அந்த குடும்பம் காரணமாயிட்டாங்களே தவிர அவங்க தப்பானவங்க இல்ல. உனக்கு இருக்கிற கோபம் எனக்கு புரியுது, ஆனா அது நியாயம் இல்லாத கோபம். அக்கா, ஆனா அவசியமா என்ன கன்வின்ஸ் பண்றது விட்டுட்டு என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துற. கீர்த்தனா, நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல ஒரு காரணம் இருக்கும். நீ அக்கா பேச்சு கேப்பியா மாட்டியா? ப்ளீஸ் கீர்த்தனா, ப்ளீஸ் டா. சரி, வந்து தொலைற. நீ பாட்டு அண்ணன் பிள்ளைங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்ட. முதல்ல இவங்க நம்ம வீட்டுல வந்து தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு யோசிச்சியா? சரி, அதையும் தாண்டி அவங்க நம்ம வீட்லயே தங்கிட்டா அவங்களுக்கு நல்லது கேட்டது செய்ய முடியுமா? இல்ல மூணு வேளை சோத்து மட்டும் போட்டா போதுமா? நாளைக்கு பிரியாவுக்கு கல்யாண காட்சின்னு ஒண்ணு இருக்கு. கீர்த்தனாவை காலேஜில் படிக்க வைக்கணும். அந்த மனோஜ் பிளஸ் டூ முடிச்ச உடனே ஏதாவது காலேஜில் சேர்க்கணும். இதுக்கெல்லாம் எந்த வழியும் யோசிக்காம நீ பாட்டுக்கு லொடுக்குன்னு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்ட. நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைய நீங்க முன்னப்பண்ண யோசிச்சு பாத்தீங்களா? நாமளே சுமக்க முடியாத பாரத்தை தலையில சுமந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த பாரத்தையும் சேர்த்து சுமக்க முடியுமா? நீ ஏண்டி இப்படிலாம் பேசுற? எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் கூப்பிட்டேன். தங்கறதுக்கு இடம் இருக்கோ இல்லையோ, நம்ம மனசுல முதல்ல இடம் இருக்கணும்டி. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க நடத்தின சீட்டு கம்பெனி தானே? அதுல நஷ்டம் ஏற்பட்டு நம்ம குடும்பமே ஜெயிலுக்கு போக தெரிஞ்சோம். அப்போ ஏன் அண்ணன் பணம் தாண்டி நம்ம எல்லாரையும் காப்பாத்துச்சு? அவங்க பணத்துல பலனடைஞ்ச நாமே இப்படி பேசலாமா? அதுவும் நீயே இப்படி பேசலாமா? ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி பிரியா நமக்கு சுமையா இருப்பான்னு எனக்கு தோணல. அவ ரொம்ப பொறுப்பான பொண்ணு, நம்ம கிட்ட எல்லாம் எவ்வளவு அன்பா பழகறா. மடி ரேவதி, கொஞ்சம் சகிப்புத்தன்மை அவசியமா வேணுமா? குற்றம் பார்க்கையில் சுற்றம் இல்லைன்னு பெரியவங்க எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு யார் எப்படி இருப்பா, என்ன ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால இப்ப நிராதரவா இருக்கிற அவங்கள நம்ம ஏளனமா பாக்குறதோ உதாசீனமா பாக்குறதோ சரின்னு எனக்கு படலம்மா. இல்லம்மா, ரேவதி எதுவும் தப்பா சொல்லல, அவ வீட்டில் இருக்கிற யதார்த்தத்தை தான் சொல்றான். இல்ல மகேஷ், அப்படி சொல்லாத. நாலு பேர் சாப்பாட்டை ஒருத்தரே சாப்பிட முடியாது, ஆனா ஒருத்தர் சாப்பாட்டை நாலு பேர் பகிர்ந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பத்தலனா எல்லாருமே சேர்ந்து உழைப்போமே. அக்கா, சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசாத. இப்ப வரைக்கும் சுந்தர் மாமா ஆட்டோ ஓட்டிதான் நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா குடும்பமே சேர்ந்து ஆட்டோ ஓட்ட வேண்டியதுதான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் இப்படி சொல்றதுனால அவங்கள எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. நம்ம வீட்டு சூழ்நிலையை சொன்னேன். பாத்தீங்களா என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு? சரி விடு அம்சவல்லியே,
அவளும் கீர்த்தனா மாதிரி ஒரு சின்ன பொண்ணு தானே. ஏதோ மனசுல பட்டத தெரியாம பேசிட்டு போறா. போ போ, எல்லாம் தன்னால சரியாயிடும். விடு அண்ணே. அப்ப நாங்க கிளம்புறோண்ணே. சரி, நாங்க போயிட்டு வரோண்ணே. மச்சான், நாங்க புறப்படுறோம். தங்கச்சி, நாங்க போயிட்டு வர்றோம். எப்படியோ நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். அதனால அடிக்கடி எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கணும். அதுக்கு என்ன, வந்து போனா போகுது. சித்தப்பா, நாங்க கிளம்புறோம். சந்தோஷமா போயிட்டு வாமா. பவானி, பீரோ சாவிய கூடு. பீரோ சாவி எதுக்குங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து தரேன். பரவாயில்ல, கூடு. பிரியா, இந்த இதை வச்சுக்கமா, 100,000 ரூபாய் பணம். என்ன சித்தப்பா இது? எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம். பிளீஸ் சித்தப்பா, வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. பிரியா, தயங்காம வாங்கிக்கமா. உன் சித்தப்பா தானே உனக்கு கொடுக்கறேன். இதுல எந்த தப்பும் இல்ல. கூச்சப்படாம வாங்கிக்க. இல்ல சித்தப்பா, நான் வாங்கிக்கவே மாட்டேன். அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம நாங்க நின்னப்போ எங்களை கூட்டிட்டு வந்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். பணமெல்லாம் வேண்டாம் சித்தப்பா. என்னைக்கும் உங்க அன்பும் பாசமுமே போதும். வேற எதுவும் வேண்டாம் சித்தப்பா. இங்க பாரு பிரியா, சித்தப்பா கொடுக்கற பணத்தை நீ வாங்கிக்கோமா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சித்தப்பா பெருந்தன்மையா உதவி செய்யும் போது அதை ஏத்துக்கறதுதான் அவருக்கு நீ செய்யற மரியாதை. அந்த உதவிய மறுத்தா அது அவரை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். நீயா கேக்கலையம்மா? அவராவே மனசு வந்துதானே கொடுக்கறாரு. அதனால சந்தோஷமா வாங்கிக்கோமா. என்ன நாடகம் ஆடுறீங்க? இவர் என்னமோ பாசத்தை ரூபா நோட்டில் தடவி நீட்டுறாரு. அவ என்னடானா வாங்க மாட்டேன்னு நாடகம் ஆடுறா. பத்தாவதுக்கு அத்தக்காரி வர அவளை நல்லா தூண்டி விடுறாளே. ஒருவேளை 100,000 பத்தாது, கொஞ்சம் சென்டிமெண்டாக ட்ராமா போட்டால் சித்தப்பா இன்னும் 2,00,000 கொடுப்பாருன்னு நினைக்கிறாளா இவ? இல்லை அம்சவள்ளி இந்த பணத்தை அமுக்கிடலான்னு பார்க்குறாளா? பிரியா, உங்க அத்தையும் ரொம்ப சிரமப்பட்டு தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன தொகை ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? இந்தாமா.
வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிறியே, ஏதாவது ஐடியா பண்ணி அவகிட்ட அந்த பணத்தை வாங்குமா? விட்டுருவனாடி மாப்பிள்ள. கால் டாக்ஸி எத்தனை மணிக்கு சொன்னீங்க? சொன்ன மாதிரி சரியா வந்துருவார்ல? நான் சொல்லிட்டேன் மாமா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும், நான் பாக்குறேன். ஆ பாத்துட்டு வாங்க. மகேஷ் கூட வா. சரிண்ணே. அண்ணே என்னம்மா? கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க? நீங்களும் வாங்க அண்ணே. எங்களால உங்களுக்கு ஏதாவது மனசுக்கு சங்கடமா இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. அண்ணே நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும், ஏன்னா சொந்த பந்தமெல்லாம் விட்டு போயிடக்கூடாது இல்லையா? எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நாமெல்லாம் ஒன்னா சந்திச்சிருக்கோம்.